வணக்கம். சிவாஜி முரசு நேயர்களே, சிவாஜி கணேசன் தமிழில் நடித்த படிக்காத மேதை, பாகப் பிரிவினை மற்றும் சாந்தி ஆகிய மூன்று படங்களை இந்தியில் ரீமேக் செய்தனர். மூன்றிலும் சிவாஜி நடித்த பாத்திரத்தை ஏற்று நடித்தவர் இந்தி நடிகர் சுனில் தத். சிவாஜி பிலிம்ஸே சொந்தமாக தயாரித்த ரீமேக் படம் கௌரி, சாந்தி படத்தின் இந்தி ரீமேக். ஸ்டுடியோவில் நடந்த படப்பிடிப்பின் போது நீண்ட வசனத்தை பேசி நடித்துக் கொண்டிருந்தார் சுனில் தத். அதே ஸ்டுடியோவில் அடுத்த செட்டில் வேறு படத்திற்காக நடித்துக் கொண்டிருந்த நடிகர் திலகம் சுனில் தத் இருப்பதை அறிந்து அங்கு சென்றார். சுனில் தத் நடிக்கும் போது நடிப்பு ஆக்ஷன் இரண்டும் சரிவர ஒத்துப்போகாமல் இருப்பதை உணர்ந்த சிவாஜி, தனக்கு இந்தி அவ்வளவாக தெரியாவிட்டாலும் எந்த டயலாகிற்கு எந்த மாதிரி ஆக்ஷன் செய்ய வேண்டும் என்பதை நடித்து காட்டினார். சுனில் தத் உள்பட செட்டில் இருந்த அனைவரும் வியந்து ஓயினர். சிவாஜியை கட்டி அணைத்துக் கொண்டார் சுனில் தத். பாவ மன்னிப்பு அப்துல் ரஹீம், இமைகள் அக்பர் பாஷா, இடுதாத சட்டங்கள் நசீர் வாப்பா என அனைத்து இஸ்லாமிய ரோல்களிலும் தூள் கிளப்பியவர் நடிகர் திலகம். தமிழ்நாட்டில் உள்ள இஸ்லாமியர்கள் மதத்தால் வேறுபட்டிருந்தாலும் பேச்சில் எல்லா தமிழர்களையும் போல சரளமாக பேசுவார்கள். வேலூர் மாவட்டம் போன்ற இடங்களில் உள்ளவர்கள் சற்று உருது கலந்து பேசக்கூடியவர்கள். மற்ற எல்லா மாவட்டங்களிலும் சாதாரண தமிழே பேசுவார்கள். அதையே பின்பற்றி நடிகர் திலகமும் தான் ஏற்று நடித்த எல்லா முஸ்லீம் ரோல்களிலும் சாதாரண தமிழே பேசியிருப்பார். அதேபோல உடைகளும் தமிழ்நாட்டில் உள்ள மற்ற முஸ்லீம்களைப் போலவே அணிந்திருப்பார். சில நடிகர்கள் முஸ்லீம் வேடங்கள் எடுக்கும் போது நடைமுறைக்கு ஒத்துவராத உடை அணிவதோடு நம்பல் நிம்பல் என்றெல்லாம் பேசி பார்ப்போரை படுத்துவார்கள். பல்வேறு கோயில் திருப்பணிகளுக்கு காணிக்கை செலுத்துவதைப் போலவே சென்னை மவுண்ட் ரோடு தர்காவுக்கும் நாகூர் தர்காவுக்கும் வருடா வருடம் காணிக்கை செலுத்துவதை வழக்கமாக வைத்திருந்தார் நடிகர் திலகம். அத்துடன் தன்னுடைய இஸ்லாமிய நண்பர்கள் சிலர் புனித ஹஜ் யாத்திரை செல்ல பண உதவியும் செய்துள்ளார் அவர். ஒருமுறை சிங்கத்தமிழன் சிவாஜி நிகழ்ச்சியின் போது அண்ணனின் மூத்த புதல்வர் திரு ராம்குமார் வெளியிட்ட தகவல் இது. பார் மகளே பார் படத்தில் சிவாஜிக்கு நெகட்டிவ் வேடம். இளமையில் இருந்து வயதான தந்தையாக மாறும்போது திமிர் பிடித்த பணக்காரர் தோற்றத்திற்கு கூடுதல் கம்பீரம் வேண்டும் என்பதற்காக ஒப்பனையில் மாற்றம் காண விரும்பினார் நடிகர் திலகம். அப்போது ரஷ்ய அதிபராக இருந்த புல்கானின் குறுந்தாடியுடன் காட்சியளிப்பதை பத்திரிகைகளில் பார்த்த நடிகர் திலகம் அதே போல வித்தியாசமான குறுந்தாடி வைத்துக் கொண்டார். பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்தில் இரண்டு மகன்கள் என்று இருந்ததை சினிமாவில் பாசத்திற்கு வலுவூட்ட மகள்களாக்கி விட்டார்கள். இந்த படத்தில் நடித்தது பற்றி ஷோ இப்படி கூறியிருக்கிறார். பாமர மக்களிடையே பெயர் பரவவும் ஓரளவு பணம் சம்பாதிக்கவும் சினிமா உலகம் உதவியது என்றால் அதற்காக மூவருக்கு தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் வி சி சுப்பராமன், டைரக்டர் பீம்சிங், சிவாஜி கணேசன். நான் பெற்றால்தான் பிள்ளையா நாடகத்தில் நடித்த அதே பாத்திரத்தில் பார் மகளே பார் படத்திலும் நடிக்க வேண்டும் என்று அவர்கள் மூவரும் என்னை பிடிவாதமாக இருந்து சம்மதிக்க வைத்தார்கள். இவனையெல்லாம் யார் நடிகனாக தமிழ் திரையில் அறிமுகப்படுத்தியது என்று என்னை பற்றி விமர்சனம் செய்யும் சிலருக்கு அவர்கள் மூவரையும் காட்டி கொடுத்து விட்டேன். அவர்கள் என்னை மன்னிப்பார்களாக. இது ஸ்டோவின் ஸ்டைல். மாபெரும் மேல்நாட்டு இயக்குநர்களில் ஒருவரான டேவிட் லீன் என் வீட்டிற்கு வந்து விருந்துண்டு பாராட்டி புகழ்ந்த படம் என்று நடிகர் திலகம் பார் மகளே பார் படத்தில் நடித்தது பற்றி ஒருமுறை கூறியிருக்கிறார். பல வருடங்களுக்கு முன் நடிகர் விவேக் அவர்கள் குமுதம் .com ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, நீங்கள் நடிப்பதற்கு ஏங்கும் ஒரு கதாபாத்திரம் எது? அதற்கு விவேக்கின் பதில், நடிகர் திலகம் நடித்த பாபு திரைப்படத்தில் அவர் நடித்த பாத்திரம். நடிகர் திலகம் என்று சொன்னவுடன் எல்லோரும் பராசக்தி, மனோகரா, திருவிளையாடல், தில்லானா மோகனாம்பாள் என்று பட்டியலிடுகிறார்கள். என்னை கேட்டால் பாபு திரைப்படத்தை ஏனோ பலரும் சரியாக கண்டுகொள்ளவில்லை. அற்புதமான படம். உலகத்தில் எந்த ஒரு நடிகனும் அந்த படத்தில் நம்ம நடிகர் திலகம் நடிச்ச மாதிரி நடிக்க முடியாது. இப்ப கேட்டா அதை ஓவர் ஆக்டிங் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம் அது. அவர் பண்ணாதது எதுவுமே இல்லை. அமெரிக்க தொழில்நுட்பம் எதுவும் இல்லாமலேயே சாதாரண மேக்கப் தொழில்நுட்பத்திலேயே மிகப்பெரிய சாதனையை பண்ணிவிட்டு போய்விட்டார் என்று கூறியிருக்கிறார் விவேக். சிவாஜியின் ஆடை அணியும் தேர்த்தி பற்றிய சுவையான நிகழ்ச்சி இது. வைஜி மகேந்திரா கூறிய தகவல், சிவாஜி விசிறிகள் சங்கத்தில் இருவர் உள்ளம் படம் திரையிடப்பட்டது. அன்று அமெரிக்காவில் டெக்சாஸ் மாநிலத்தில் வசிக்கும் என் நண்பர் சுவாமி இருவர் உள்ளம் படம் பார்க்க என்னுடன் வந்திருந்தார். அந்த படத்தில் வரும் பறவைகள் பலவிதம் என்ற பாடல் காட்சியில் சிவாஜி மிக ஸ்டைலிஷாக வருவார். அதை பார்த்த அவர், அமெரிக்காவில் இப்போது இளைஞர்கள் அணிகிற சட்டைகளை விட சிவாஜி இந்த பாடல் காட்சியில்
படம் 1963 வெளிவந்தது. அணிந்து வந்த ஷர்ட் ரொம்ப ஸ்டைலாக இருக்கிறது என்றார். இப்பாடலில் டெக்சாஸ் ஹேலன் ஹார்ட் என்றழைக்கப்படும் உயர்ந்த தொப்பியும் அணிந்திருப்பார் நடிகர் திலகம். மேலும் அதே படத்தில் இதயவீணை தூங்கும் போது என்ற பாடல் காட்சியில் முழு சூட்டில் வருவார் சிவாஜி. இதை பார்த்து வியந்து விட்டார் சுவாமி. கடந்த 1980களில் ஹீரோவுக்கு டிரஸ் தைக்க மும்பையில் உள்ள கச்சின்ஸ் என்ற டெய்லரிங் நிறுவனத்தை தேடிச் செல்வார்கள். பாரிஸ் லண்டன் நகரங்களில் இருந்து விசேஷமாக ஆடைகளை வாங்கி வருவதும் உண்டு. ஆனால் சிவாஜியோ இதெல்லாம் ஏதும் செய்ததில்லை. ராமகிருஷ்ணன் என்ற காஸ்டியூமர் தான் அவரது படங்களுக்கு தேவைப்படும் ஆடைகளை தைத்துக் கொடுப்பார். படித்தால் மட்டும் போதுமா படத்தை தயாரித்த ராமகிருஷ்ணன் தான் இவர்.